எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய வெனிலா ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன வேணும், ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து பாலில் கரைச்சி வச்சுக்கணும். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவோட கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆரவச்ச பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கால் கப் அளவு பால் வந்து சேர்த்துங்க. நல்லா கட்டியே இல்லாமல் கலந்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து பாலில் கலந்து ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பிலங்க ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் 1¼ கப் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். நான் இங்கே பயன்படுத்தியிருக்கக்கூடிய கப்புடைய அளவு வந்துங்க 250 ml. இப்போ இதே கப்பில் வந்து கால் கப் அளவுக்குங்க பால் ஆடை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த பால் ஆடையுமே இந்த பாலோடு சேர்த்துங்க நம்ம வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் உங்ககிட்ட பாலாடை இல்லாட்டி கடைசியாக நம்ம வந்து ஐஸ்கிரீம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை கூட நம்ம அதில் சேர்த்து செட் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பாலாடை சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு இந்த ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். நம்ம எடுத்துருக்க இந்த பாலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட 8-10 ms போல் இது மாதிரி நல்லா காய்ச்சிக்கணுங்க. மேலே வரக்கூடிய நுரையை வந்து திரும்பவுமே பால்லையே சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இப்போ பால் வந்து கிட்டத்தட்ட 8 ms போல் நமக்கு வந்து கொதிச்சு நம்ம சேர்த்த அளவுக்கு கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த கார்ன்ஃப்ளவர் கலவை இருக்குது பாருங்கள், அந்த கலவையை வந்து நம்ம திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இந்த பாலில் வந்து சேர்த்துருப்போம். பாலில் சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம மெல்ல கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த ப்ராசஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சு தாங்க பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வந்து வெந்து வந்து கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஒரு 2-3 ms போல் கைவிடாமல் கிளறணும் அப்படின்னோம்னா நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து நல்லா குக் ஆகி கிடச்சிருக்கும். இது மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமாங்க இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இந்த வெனிலா ஐஸ்கிரீமுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறோங்க. இங்கே வந்து நான் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். நம்ம சர்க்கரை தான் சேர்க்கணும்னு கிடையாது, கண்டன்ஸ் மில்க் இருந்தால் நீங்கள் வந்து 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமாங்க சர்க்கரை உருகி கொஞ்சமாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு 30-40 ms வந்து சர்க்கரை வந்து நல்லா கலந்துங்க இந்த கலவையில் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து கொதிச்சு வந்துடும். அவ்வளோதான், இது மாதிரி கொதிச்சு வந்தால் போதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 tbsp அளவுக்கு வந்து இந்த கலவையோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 2 ஸ் வந்து இது மாதிரி அடுப்பில் இருக்கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுக்க போகிறோங்க. அவ்வளோதான், நம்ம சேர்த்த வெனிலா எசன்ஸ் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. பாருங்கள், நம்மளுடைய இந்த வெனிலா ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட 4 ms போல் நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. 4 ms அப்புறமா நம்ம எடுத்து திறந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதை வந்து ஐஸ்கிரீமாக செட் ஆகிறது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இது மாதிரி கலவை வந்து கொஞ்சமாக திக்காகி நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த கலவையை வந்து நம்ம திரும்பவும் மிக்சியில் போட்டு ஒரு முறை பல்ஸ் மோடில் பிளெண்ட் பண்ணி திரும்பவும் இதை வந்து செட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் செய்கிறது மூலமாக நமக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாகவும் அதே சமயத்தில் சாஃப்டாகவும் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய எல்லா ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ்க்கும் இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். இது மாதிரி பல்ஸ் மோடில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து திரும்பவுமே வந்து நம்ம அதே பாக்ஸில் ஊற்றிங்க கிட்டத்தட்ட 8-10 ms போல் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த முறை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடிங்க மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து மூடி போட்டு மூடி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 10 ms போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா வாங்க நம்மளுடைய ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செட் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெனிலா எசன்ஸோட வாசனையோட அருமையான ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த வெனிலா ஐஸ்கிரீம் எவ்வளோ சாஃப்டாக அதே சமயத்தில் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம இதை ஸ்கூப் அவுட் பண்ணும்பொழுது அழகாக நமக்கு வந்து அது செட் ஆகி இருக்கிறது தெரியுதுங்க. சூப்பரான வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம்.
அவ்வளவுதாங்க சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. இந்த சம்மர் சீசனுக்கு தி மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் வச்சு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ரெசிபியும் பாருங்கள். ஓகே, இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபி பிடித்திருந்த குக்டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக்டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.